ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. கடந்த நாளிலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரசங்கி 9:10 செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் பிறந்த நம் ஒவ்வொருவருக்கும் பல பொறுப்புகளும் கடமைகளும் இருக்கின்றன. ஒரு சிலர் இதை உணராமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று ஏனோதானம் என்று வாழ்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி வாழக்கூடாது. நமக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்புகளை கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். எதை செய்தாலும் முழு பலத்தோடு முழு மனதோடு செய்ய வேண்டும். கிறிஸ்தவர்கள் சோம்பேறியாக இருந்து வேலை செய்யாமல் ஓப்பி அடிக்க கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்த சின்ன வேலையானாலும் பெரிய வேலையானாலும் அதை முழு பலத்தோடு செய்ய வேண்டும். இந்த பூமியில் இருக்கும் முறைதான் நம்மால் எதையும் செய்ய முடியும். இந்த உலகத்தை விட்டுவிட்டு நாம் சென்ற பின்பு எதையும் நம்மால் செய்ய முடியாது. நம்முடைய ஞானமும் அறிவும் செயலும் இங்கே மட்டும்தான் செல்லுபடியாகும். பிரசங்கி 11:6 இப்படியாக சொல்கிறது, காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் கைகளுக்கு எது செய்யும்படி நேரிடுகிறதோ அதை முழு பலத்தோடு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது நடக்குமா நடக்காதா, வருமா வராதா என்று சந்தேகப்பட்டு குழம்பிக் கொண்டே இருக்கக்கூடாது. நம்முடைய வேலையை நாம் செய்ய வேண்டும். அதற்கான பலனை ஆசீர்வாதத்தை தருகிறவர் கர்த்தர். அது படிப்பாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, உற்சாகமாக முழு மனதோடு முழு பலத்தோடு செய்ய வேண்டும். ரூத் 2:12 நாம் வாசிப்போம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். இங்கே நாம் ரூத்தை குறித்து வாசிக்கிறோம். ரூத் கணவனை இழந்த ஒரு மோவாபிய பெண், சொந்த பந்தங்கள் எல்லாரையும் விட்டுவிட்டு, தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டுவிட்டு மாமியார் நகோமி பின்னால் கர்த்தரை நம்பி வந்தவள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், புருஷன் இறந்து விட்டான் என்பதற்காக ஓவென்று ஒப்பாரி வைத்து கொண்டு ஒரே இடத்தில் முடங்கி போய் சாப்பிடாமல் கொள்ளாமல் அவனையே நினைத்து கொண்டு சோகமாக அவள் உட்கார்ந்து விடவில்லை. இனி அவ்வளவுதான், வாழ்க்கை முடிந்தது என்று நினைக்கவில்லை. எனக்கு எந்த வேலையும் செய்ய தெரியாது என்று சொல்லவில்லை. விசுவாசத்தோடு தன்னுடைய கைக்கு நேரிட்ட வேலையை செய்தாள். செய்யும் வேலையில் எந்த ஒரு கௌரவமும் பார்க்கவில்லை. அவளுக்கு கிடைத்த வேலை வயலில் கீழே சிந்தும் கதிர்களை பொறுக்குவது. ரூத் அந்த வேலையை பொறுமையுடன் முழு பலத்துடன் செய்தாள். எந்த இடத்திலும் அவள், எங்க குடும்பம் எப்படி வாழ்ந்த குடும்பம் தெரியுமா, நான் போய் இந்த வேலையெல்லாம் செய்வனா என்று பெருமை பேசவில்லை. கர்த்தர் அவளை கனப்படினார். வசனம் சொல்கிறது, அவளுடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிட்டார். கர்த்தரை நம்பி வந்த அவளுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைத்தது. என கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் நடந்த துயர சம்பவத்தை நினைத்து நொடிந்து போய் உட்கார்ந்து விடாதீர்கள். ரூத்தை போல கர்த்தரை நம்பி எழும்புங்கள். எந்த வேலையா இருந்தாலும் முழு பலத்தோடு செய்யுங்கள். ரூத்தின் செய்கைக்கு தக்க பலனை கொடுத்த கர்த்தர் உங்களுக்கும் நிச்சயம் கொடுப்பார். அவள் கர்த்தராலே நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டது போல நீங்களும் பெற்றுக் கொள்வீர்கள்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் மே நன்றியோடு மே துதிக்கிறோம், மே சோதரிக்கிறோம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் கைகளுக்கு நேரிடுகிற காரியத்தை நாங்கள் முழு பலத்தோடு செய்யவும், ரூத்தை போல நிறைவான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். சோர்ந்து போய் கவலையோடு உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தட்டி எழுப்பியருளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, ரூத் எந்த தேசத்து பெண்மணி? ஏ எகிப்து, பி மோவாப், சி இஸ்ரவேல், டி கானான். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஏனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள், உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தவிர்க்க முடியாத காரணத்தினாலே கடந்த 2 நாட்களாக கர்த்தருடைய வார்த்தையை பதிவிடவில்லை. தொடர்ந்து தடையில்லாமல் கர்த்தருடைய வார்த்தையை பதிவிட ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் அவர் விதமாய் ஆசீர்வதிப்பாராக.